வேந்தர் டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய பொங்கல் தின நல்வாழ்த்துக்களோடு. இன்னைக்கு வந்து ஏன் இந்த மாதிரி ஒரு பையன் வந்து இப்படிப்பட்ட ஒரு ஷோ ஹோஸ்ட் பண்ற அப்படின்ற கேள்வி உங்க மனசுல இருந்ததுன்னா, ஏன்னா சின்ன வயசுல இருந்து என் மனசுல இருந்த ஒருத்தர் மீட் பண்ணணும் அப்படின்றதுக்கு தான் அது காரணம். அந்த காரணத்தை நான் உங்ககிட்ட அப்புறம் சொல்றேன். அதுக்கு முன்னாடி பொங்கல் வாழ்த்துக்களோட இன்னைக்கு நம்ம கூட வந்து அழகான ஒரு பொங்கலையும் அது ஒரு சக்கரை பொங்கல் வெண்பொங்கலை சமைச்சு கொடுக்க வந்திருக்கிற ஒரு செலிபிரிட்டி யார் அப்படின்னு சொல்லணும்னா, சின்ன வயசுலேருந்து நான் டிவியில் பார்த்து ரொம்ப வியந்து போன ஒரு பர்சனாலிட்டி, மூணு கின்னஸ் ரெக்கார்டு வச்சிருக்கிறாரு. அது மட்டும் கிடையாது, அதாவது சமையலை சொல்லி கொடுக்கறதுக்கான பெருந்தன்மை மனதுடையவர். அது மட்டும் கிடையாது, எல்லாருக்குமே பார்த்தாலே தெரிஞ்சிரும்பா, நம்ம தாமு சார் தான் சொல்லிட்டு இருக்கேன். வணக்கம் சார். சார் பொங்கல் வாழ்த்துக்கள். ஒரே ஒரு சின்ன கேள்வி தான் சார், சொல்லுங்கள் சார். எல்லாருமே வந்து சின்னப்ப பார்த்தேன் சினிமா பார்த்தேன் அப்படியே வயசாயிடுச்சிருக்கு சார். அப்படி டெஃபினட்டாக கிடையாது, உண்மையாகவே வந்து ஒரு பூரிப்பாக வந்து உங்களை நான் பார்க்கும் பொழுது, அதாவது உங்களுக்கு வயசாகல அது எங்களுக்கு மட்டும் தான் வயசாயிடுச்சு. அந்த ஒரு நோட்டோட சார் சொல்லுங்க சார். வேந்தர் டிவி மக்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பார்ந்த மனமார்ந்த சிறம் தாழ்ந்த புதிய பொங்கல் நல்வாழ்த்து. ரொம்ப நன்றி சார், உங்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். தை பொங்கல்னு சொல்லும்போது மோஸ்ட்லி செலிப்ரேஷன் பார்த்து விவசாயிகளுக்கு தான். இந்த செலிப்ரேஷனே வந்து இந்த பண்டிகையே வந்து விவசாயிகளுக்கு, ஏன்னா அந்த விளைச்சலேருந்து அந்த விளைச்சல்லேருந்து செய்கிற அவங்க பொங்கிப்பாங்க. மெயினாக வந்து தேங்க்ஸ் கிவிங் டு சன் காட், சூரிய பகவானுக்கு ஒரு நன்றி செலுத்துகிற திருவிழா தான் வந்து தைப்பொங்கல் திருவிழா. அது வந்து கிராமத்தில் வந்து ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு திருவிழா. அவங்க என்ன கிராமத்தில் என்ன பண்ணுவாங்க, இந்த அரிசி நெல்லாம் வச்சுருக்கா, நெல்லிலேருந்து அரிசி எடுத்து அந்த அரிசியில் புது பானை பொங்கல் வச்சு, அந்த ஆக்சுவலாக வந்து சக்கரை பொங்கல் வெண்பொங்கல் இல்லை, அந்த பொங்கல் பொங்கல் ரைஸ் தான் இருக்கு, பால் ஊற்றி அதை பொங்கல் சாப்பிடுவாங்க, பால் பொங்கல்னு சொல்லுவாங்க, பால் பொங்கல். அதை வச்சு தான் சாமிக்கு படைப்பாங்க, அதாவது சூரிய பகவான் படைப்பாங்க, அதுதான் ஐதீகம். அதுக்கு அப்படியே கொஞ்ச நாள் போய் வெண்பொங்கல் சக்கரை பொங்கல் நம்ம சாப்பிட்ற மாதிரி ஆகிடும். நம்ம வந்து டிவிஷன் பண்ணி நம்ம டிவிஷன் பண்ணிட்டோம். எல்லார் வீட்லேயும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து அந்த பொங்கல் அன்னைக்கு பால் பொங்கல் கண்டிப்பாக இருக்கும். பால் பொங்கல் சில பேர் வந்து பொங்கல் கும்பிடுவாங்க, சில பேர் வந்து மாட்டு பொங்கல்னு சொல்லி கும்பிடுவாங்க. ஏன்னா மாடு வந்து உழைச்சி ஓடா உழைச்சிடுச்சு, அதனால் அந்த மாடை வச்சு தான் அந்த விவசாயிகள் உழறது. அதனால் அந்த தேங்க்ஸ் கிவிங் டு இந்த மாடு கோஸ்லாம் ஒன்று பண்ணுவாங்க. மாடுக்கு எல்லாம் வரணெல்லாம் பூசி கும்பிட்டு அது மூஞ்சில இதெல்லாம் வச்சு அழகாக ஜல்லிலாம் கட்டி ஓட்டிகிட்டு போவாங்க. மாடுக்கும் வந்து அந்த தீபாவளிதெல்லாம் காமிப்பாங்க, தீபாவளி அது ஒரு தெய்வமாக நினச்சிட்டு. கண்டிப்பாக சார், ஐ திங்க் இந்த விஷயம் வந்து இப்போ தமிழ்நாடு ஃபுல்லாக ரொம்ப ஓடிக்கிட்டு இருக்குன்னு எல்லாரோட பல்ஸ்லையும். ஐ திங்க் நீங்களும் நல்ல விஷயத்த சொன்னீங்க. ஓகே சார், என்ன பண்ண போகிறோம் ஸ்டார்டிங்? எல்லாருக்குமே இந்த பொங்கல் ஒரு தெரிஞ்ச விஷயம்தான். இப்போ பால் பொங்கல்னு சொன்னால் பால், அதே மாதிரி வெண்பொங்கல் சொல்லும்போது ஒன்று வந்து சக்கரை பொங்கல், ஒன்று வெண்பொங்கல். சக்கரை பொங்கல்னு சொன்னால் சக்கரையில் செய்யலாமே, அது வெள்ளத்தில் செய்கிறோம். ஸோ அதுக்கு அளவு பார்த்திங்க அப்படின்னா, இப்போ சப்போஸ் நீங்கள் ஒரு அழாக்கு அரிசி எடுத்தீங்க அப்படின்னா பாசிப்பருப்பு ஒரு அரை அழாக்கு, அதே மாதிரி சக்கரை பற்றி அது வெள்ளம் பார்த்திங்கன்னா வந்து 400 கிராம் வெள்ளம் அதுக்கு சக்கரை பொங்கலுக்கு. வெண்பொங்கலுக்கு ஒரு அழாக்கு அரிசி, அரை அழாக்கு பாசிப்பருப்பு தான். தண்ணி அளவு மொத்தம் ரெண்டுக்குமே பார்த்திங்கன்னா, ஒரு சப்போஸ் 1.5 அழாக்கு ரெண்டு சேர்ந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு 4.5 அழாக்கு தண்ணி. இந்த பொங்கல் வந்து பொலவு மாதிரி இருக்கக்கூடாது, அது வந்து எடுத்து அது கரண்டில் ஒட்டவும் கூடாது, அது தட்டும் போது அழகாக அதை பொங்கல் வெண்பொங்கல் வேணும். ஓகே, அதுக்கு தான் தண்ணி கொஞ்சம், ஏன்னா பாசிப்பருப்பு தண்ணி இழுக்கும், அதனால அதை தண்ணி வச்சு. இந்த நான் சொல்ல விரும்புறது எஸ்பெஷலி பார்த்துட்டு இருக்க எங்கர் ஜெனரேஷனுக்கு, எங்கர் ஜெனரேஷன் நீங்கள் எல்லாமே நல்லா சமைக்கணும், ஏன்னா சமையல் வந்து ஒரு இன்றியமையாத ஒரு கலை. கரெக்ட் சார். அது மாதிரி நீங்கள் கல்யாணம் பண்ணிவிட்டு நீங்கள் புகுந்த வீட்டுக்கு போகும்போது சமையல் தெரிஞ்சிச்சு அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையே ரொம்ப ஓஹோன்னு இருக்கும். சமையல் தெரியல அப்படின்னா அது வேறு மாதிரி இருக்கும். அதனால் என்னுடைய தாழ்ந்த வேண்டுகோள் என்ன உங்களுக்குனா, கண்டிப்பாக எல்லாருமே வந்து நல்லா சமையல் கற்றுக்கிட்டு நீங்கள் புகுந்து விட்டு போகும்போது உங்களுடைய வாழ்க்கையை சுபிட்சமாக இருக்குன்றது ஆணைத்தரமான ஒரு உண்மை. கண்டிப்பாக சார். சார், எனக்கு உங்கள் மேலே ஒரு கோபம் சார். சொல்லுங்கள். நீங்கள் வந்து ஒரு டைனமிக்ஸ்க்கான ஒரு மேலாக இருந்து நீங்கள் சமையல் ஆரம்பித்து விட்டீங்க, இப்போ இருக்கிற பொண்ணுங்கள்லாம் பசங்களை தான் சமைக்க சொல்லுது, இதை பற்றி நீங்கள் என்ன கருத்து சொல்கிறீங்க? அதாவது சமையல் சொல்கிறது வந்து இப்போ அதுவும் அதுதான் சொல்ல வந்தேன். ஆக்சுவலாக அடுத்தது சொல்ல வந்துச்சு, ஆம்பளையும் பொம்பளையும் சேர்ந்து சமையல் செஞ்சால் தப்பு இல்லை, அது இன்னும் வந்து ஆரோக்கியமாக தான் இருக்குமே தவிர அது வந்து வேறு பாகுபாட்டு பார்க்க வேண்டாம். கணவன் மனைவி ரெண்டு பேருமே ஒரு கிச்சனில் வந்து அந்த சமைக்கும்போது இருக்கிற ஒரு ஆனந்தம் எங்கேயுமே கிடையாது. இப்போ எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்த மாதிரி செய்வோம், அதோட ஆனந்தம் இல்லவே இல்லை. பொங்கல் ஆரம்பிப்போம் சார். ஆரம்பிக்கலாமா? சக்கரை பொங்கல் ஆரம்பிக்கலாம், வெண்பொங்கல் ஆரம்பிக்கலாம், உங்களுக்கு தான் பொங்கல் பிடிக்கும். இனிப்பாக ஆரம்பிப்போம் சார். சக்கரை, வெரி குட். இது வந்து இந்த அரிசியை நம்ம வெண்பொங்கலுக்கும் சக்கரை பொங்கலுக்கும் யூஸ் பண்ண போகிறோம், பாதி பாதி. அதே மாதிரி பருப்பையும் பாதி பாதி யூஸ் பண்ண போகிறோம். ஓகே. எனக்கு என்ன அவர் ரொம்ப ஆசை அப்படின்னா சார், என் தம்பி வந்து சமைக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறாரு. எஸ் சார். நம்ம சமைச்சு கொஞ்சம் ஓஞ்சிட்டோம், அதனால் தம்பியை சமைக்க சொல்லலாமா இன்றைக்கி சக்கரை பொங்கல்? பொங்கல் மேலே பாரத்தை போட்டு நானே பண்ணுறேன் சார். அதான் இந்த 50% ரைஸில் போடுங்க. அப்படி பாதி தான் போடணும். ஓகே சார். இதில் பாதி இல்லை, அதில் பாதி. ஆக்சுவலாக இந்த சக்கரை பொங்கல்னு சொல்லும்போது பார்த்திங்க அப்படின்னா, அரிசி ஒரு அழகாக சொன்னேன், அரை அழகாக பாசி பருப்பு சொன்னேன், அதுமாதிரி வெள்ளம் வந்து ஒரு 400 கிராம் வெள்ளம். இந்த பொங்கு வந்து சாரி இது பொங்கி வந்த பிறகு
அந்த அரிசி நல்லா வேக வச்சுட்டு அந்த வெள்ளத்தை உடச்சி போட்டு நல்லா கிண்டிகிட்டே வரணும். அது ஏலக்காய் பொடி போடணும். அந்த பொங்கு வரும்போது தான் பால் ஊற்றணும். அப்போ தான் நம்ம பொங்கலோ பொங்கல். இந்த பொங்கி வரத்துக்கு ஒரு பெரிய டோரிக்கோள் ஒரு அந்த காலத்தில் சொல்லிட்டு இருப்பாங்க, இடது பக்கம் பொங்கினா இப்படின்னு இருக்கும், வலது பக்கம் போங்கனா நல்லது அப்படின்னு. என்னை பொறுத்தவரை எந்த பக்கம் போங்கினாலும் எல்லாருமே சுபிட்சமாக இருக்கணும் தான் என்னுடைய ஆசைகள். ஸோ அந்த சக்கரப்பொங்கலை கிண்டிட்டு அப்புறம் நெய் வச்சு நெய்யை ஊறிக்கிட்டு முந்திரி பருப்பு திராட்சையை வறுத்து அந்த சக்கரப்பொங்கலை போட்டோம். அதனால் ஒரு மாதிரி நல்லா சலசலன்னு இருக்கும். அந்த சக்கரப்பொங்கல் ஒரு இலையில் வச்சுக்கிட்டு அது கூட அருமையான ஒரு வடை வெங்காய வடை வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா கலர் நல்லாயிருக்கும். சக்கரப்பொங்கல் வெங்காயம் போதும். அது பருப்பு போதும். இப்போ வந்து அரிசியை ஒரு ஒரு படி வச்சுக்கோங்களேன், அரைப்படி அரைப்படி. இது என்ன பருப்பு? இது மூங் தால் பாசிப்பருப்பு. பாசிப்பு தமிழ் தமிழ் பாசிப்பருப்பு. அதாவது இப்போது வெண்பொங்கலாக இருந்தால், இப்போ நம்ம சக்கரப்பொங்கல் பண்ணிகிட்ருக்கோம், வெண்பொங்கலில் தான் அந்த மாதிரி அரிசி பருப்பு போட்டு அதுலேயே பெருங்காயத்தோடு உப்பு போட்டு வேக வைக்கணும். அப்போ தான் அந்த உப்பு பிடிக்கும்னு சொல்லுவாங்க. இதுக்கு வந்து ஒரு உப்பு வந்து ஒரு சிட்டிக்கை போட்ட போதும். சாதாரணமாக நம்ம என்ன ஸ்வீட் செஞ்சாலும் ஒரு சிட்டிக்கு உப்பு போட்டிங்கன்னா அந்த ஸ்வீட் டாமினேட் பண்ணும். ஓ, என்ன ஸ்வீட் செஞ்சாலும் ஒரே ஒரு சிட்டிக்கு அப்படி போட்டிங்க அப்படின்னா அழகாக வந்து அந்த உப்பு அந்த ஸ்வீட்டை தூக்கி கொடுக்கும். ஓகே ஓகே. அதனால் இது ஒரு சிட்டிக்கு உப்பு போட்டலாம், ஒரு சிட்டிக்கு. இன்னும் இந்த சக்கரை பொங்கலுக்கு வந்து பச்சை கற்பூரம் பச்சைக்கு. ஓகே ஓகே. பச்சை கற்பூரம்ன்றது இது வருங்க, இது பச்சை கற்பூரம். இதை வந்து இவ்வளோ பொங்கலுக்கு இவ்வளோ தான் போடணும் ஆக்சுவலாக. ஓ ஓ, இந்த இதுக்கு இது போட்டால் போதும், வாசனை நல்லாயிருக்கும். இது கூட ஏலக்காய் இப்படி வேணால் ஏலக்காய் இப்படி போட்டுக்கலாம். ஓகே. இப்போ வந்து நம்மளுக்கு பொங்கி வரணும். ஓகே சார். அதாவது நம்ம தமிழ்நாட்டு கலாச்சாரம் பார்த்திங்க அப்படின்னா பொங்கல், மாட்டுப்பொங்கல், காணும் பொங்கல். கிராமத்தில் வந்து அந்த காணும் பொங்கல் கண்ணுப்பொடி காக்காப்பொடின்னு சொல்லுவாங்க, அது ரொம்ப ரொம்ப பாப்புலர். எஸ்பெஷலி கிராமத்தில் அந்த காணும் பொங்கல் பார்த்திங்க அப்படின்னா எல்லா கிராமத்தில் இருக்க மக்கள் ஒன்று கூடுவாங்க, ஒரு பெரிய ஒன்று கூடுவாங்க. வீட்டிலேருந்து எல்லா பொருளும் எடுத்து சொல்கிறாங்க, அதாவது ரா மெட்டீரியல். ஒரு பெரிய நடுவில்ருந்து ஒரு பெரிய பாத்திரத்தை வச்சுட்டு வீட்டிலேருந்து எடுத்த பொருள்லாம் அதில் போட்டுருவாங்க. போட்டுட்டு அதில் எல்லாம் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், பருப்பு, அரிசி, காய்கறிகள் எல்லாம் வந்து கொதிச்சுட்டு இருக்கும். அது நல்லா கிண்டிட்டு ஒரு மாதிரி உங்களுக்கு வந்து இந்த கதம்ப சாதம் மாதிரி ரெடியாக இருக்கும். ஓ, கதம்ப சாதம். அப்போ என்ன பண்ணுவாங்க, எல்லாம் உட்காருன்ட்டு கையில் வந்து உருண்டு பிடிச்சி தருவாங்க. ஓ, அந்த உருண்டை சாப்பிடுவாங்க. அப்போ தான் அந்த கிராமமே ஒன்று கூடி இருக்கும். ஓகே. அதே மாதிரி நல்ல கூடையை வச்சுட்டு கும்மி அடித்து பாடுவாங்க. ஓ, இது வந்து காணும் பொங்கலுக்கு ரொம்ப விசேஷமான ஒன்று கிராமத்தில். ஓ, அதாவது கிராமத்தில் கொண்டாடக்கூடிய பொங்கல் பார்த்திங்கன்னா மெயினாக மாட்டுப்பொங்கல், காணும் பொங்கல். காணும் பொங்கல் அன்றைக்கி எல்லாம் ஒன்று கூடுவாங்க. மாட்டுப்பொங்கல் அன்றைக்கி அவங்க வீட்டில் இருக்கிற மாடுகளுக்கு அது பூஜைலாம் பண்ணி அந்த பயிருக்கு எல்லாம் வந்து அதை பூஜைலாம் பண்ணி பயிருன்னு சென்ஸ் அவங்க வீட்டில் அந்த பூரடிச்சு எடுத்து வந்துருப்பாங்க, அதுக்கு பூஜை பண்ணுவாங்க. ஓ, ஸோ இன்னும் நல்லா இனிமேல் நல்லாயிருக்கும். நல்லாயிருக்கும். பொங்கலுக்கு அஃப்கோர்ஸ் வர சூரிய பகவானுக்கு நன்றி சொல்லக்கூடிய ஒரு ஃபெஸ்டிவல். சூரிய பகவானுக்கு நன்றி சொல்லக்கூடிய ஒரு ஃபெஸ்டிவல். சூப்பர் சார், சூப்பர். ஸோ இந்த உழவர் திருநாளை பற்றி சார் வந்து ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லிட்டு இருக்கிறப்போ எனக்கு என்ன தோணுது, நான் மனசுக்குள்ளே ஒன்றும் தோணுவானா? பிஃபோர் தட் வில் கோ ஃபார் அ ஷார்ட் கமர்ஷியல் பிரேக்.